திருச்செந்தூர் பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு, நுங்கு விற்பனை ஜோர். ஸ்ரீவைகுண்டத்தில் சார்பு நீதிமன்ற திறப்பு விழா நடைபெற்றது. திருச்செந்தூர் பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு, நுங்கு விற்பனை ஜோர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்திலும் நடந்தும் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக பொதுமக்கள் தாகத்தை தணித்துக் கொள்ள நுங்கு, வெள்ளரி மற்றும் தர்பூசணிகள் உள்ளிட்ட பல்வேறு குளிர்ச்சி ஊட்டும் பழங்களை வாங்கி சாப்பிட்டு வருகின்றனர். சுற்று வட்டார பகுதிகளில் நுங்கு எங்கு விற்பனை செய்யப்படுகிறது என்பதை கண்டறிந்து தேடி பிடித்து பொதுமக்கள் வாங்கி செல்வதை காண முடிகிறது. இவ்வாறு விற்பனை செய்யப்படும் நுங்கு சாப்பிடுவதால் உடல் வெப்பம் தணிவதோடு மட்டுமல்லாமல் நுங்கில் வைட்டமின் பி மற்றும் இரும்பு சத்துக்கள், ஜிங்க், பொட்டாசியம் சத்துக்கள் அடங்கியுள்ளதால் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் உடல் வெப்பத்தை தணித்து வெயில் காலத்தில் ஏற்படும் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதை தடுத்து உடலிற்கு நோய் எதிர்ப்பு சக்தியினை தரக்கூடிய வகையில் உள்ளன. உடலில் வேர்க்குறு ஏற்பட்டால் நுங்கை உடம்பில் பூசிக்கொள்வார்கள். அதேபோல அடிக்கடி நுங்கு பூசிக்கொள்ளும் போது உடலில் உள்ள வேர்க்குறு முற்றிலும் சரியாகிவிடும். இதன் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் திருநெல்வேலி சாலை மற்றும் முக்கிய வீதிகள், பேருந்து நிலையம், நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலையோரம் நுங்கு விற்பனை படு ஜோராக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் வெயிலில் ஏற்படும் தாகத்தை தணித்துக் கொள்ள பனை நுங்கு மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. 3 அல்லது 4 நுங்கு ₹20 விற்பனை செய்யப்படுகிறது. வெயிலில் உஷ்ணத்தை தணிக்க பொதுமக்கள் பனை நுங்கை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். என் பேர் சக்திவேல், நான் குமாரபுரம். இது ஒரு 8-10 வருஷமாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். வியாபாரம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. வெயில் சீசனுக்கு நுங்கு நல்லா அதிகமாக சேல்ஸ் ஆகுது, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மேலும் திருச்செந்தூர் கோவில் வாசல் செல்லும் வழியில் வெயில் காத்தம்மன் கோவில் அருகில் நுங்கு ஜூஸ் விற்பனை செய்யப்படுகிறது. பொதுமக்கள் பலர் குளிர்பானங்களை வாங்குவதை காட்டிலும் இயற்கையின் விளைவிக்கப்படும் நுங்கு சிறுவர் சிறுமியர்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். நுங்கு சாப்பிடுவதில் பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் நுங்கு கட்டுப்பாட்டுடன் நுங்கை அதிகம் சேர்த்து கொள்ளலாம். நுங்கில் உள்ள நீரானது பசியை தூண்டும். மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு போன்றவற்றிற்கு அருமருந்தாக விளங்குகிறது. குமாரபுரத்துலேருந்து வரோம். வியாபாரம் வந்து நுங்கு வியாபாரம். இந்த வெயில் நேரத்துக்கு வந்து நுங்கு வந்து இப்போ சீசன், அதனால் இப்போ ஃபுல்லாக நாங்கள் நுங்கு தான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 10 வருஷமாக நுங்கு தான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். நுங்கு சர்பத் போடுறோம் ஸ்பெஷல். திருச்செந்தூருக்குள்ள வந்து நாங்கள் தான் ஸ்பெஷல நுங்கு சர்பத் போடுறோம். ஒரு 4 இடத்துல போட்டிருக்கோம். ஜூஸுக்கு நுங்கு ஜூஸ் போட்டிருக்கோம். நுங்கு இளநீர் ஜூஸ் போடுறோம். ஒரு கிளாஸ் 20 ரூபா தான். நம்ம பிரான்ஞ்சு திருச்செந்தூர்லேயும், காயல்பட்டினத்தில் ஒரு பிரான்ஞ்சு இருக்குது, திருச்செந்தூரில் ஒரு பிரான்ஞ்சு இருக்குது, நம்ம டிப்போக்கு ஏத்தாப்புலேயும் ஒரு பிரான்ஞ்சு வச்சுருக்கோம். மொத்தம் 3 பிரான்ஞ்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வெயில் காலத்தினால குறைஞ்ச ரேட்டில் நம்ம ஜூஸ் கொடுத்துட்ருக்கோம். நல்ல தரமாகவும் கொடுத்துட்ருக்கோம். எல்லோரும் சுற்றுலாவில் உள்ளவங்க எல்லோரும் வந்து குடிக்கிறாங்க, நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீவைகுண்டத்தில் சார்பு நீதிமன்ற திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பவானி சுப்புராயன், சுந்தர், ஜெகதீஷ் சந்திரா, இளங்கோவன் ஆகியோர் தலைமை தாங்கி சார்பு நீதிமன்றத்தை திறந்து வைத்தனர். மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி செல்வம், தலைமை குற்றவியல் நீதிபதி செல்வகுமார், மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன், ஸ்ரீவைகுண்டம் வழக்கறிஞர் சங்க தலைவர் ஆறுமுக பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதைத் தொடர்ந்து கருங்குளம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதி அரசர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர் நீதிமன்ற நீதிபதி சுந்தர் பேசுகையில், ஸ்ரீவைகுண்டம் நீதிமன்றம் 165 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்றும், ஸ்ரீவைகுண்டத்தை சுற்றி நவ திருப்பதி ஸ்தலங்கள் உள்ளதாகவும், பல்வேறு கோவில்கள் உள்ளதாகவும், இந்த பகுதியில் சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முன்னர் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அறிந்து கொள்வதில் ஆதிச்சநல்லூரில் தொல்பொருள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவது பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தார். மேலும் வழக்கறிஞர்கள் சமுதாயத்திற்கு சிறந்த குடிமகனாக அறியப்பட வேண்டும் என்பது தனது வேண்டுகோள் என்றார். மேலும் உயர்நீதிமன்ற நீதிபதி இளங்கோவன் பேசுகையில், எப்பொழுது ஒரு நீதி நீதியாக இருக்கும் என்றால் அது மனித உணர்வோடு சேர்ந்து செயல்படும் போதுதான். அந்த உணர்வு எப்போது அற்றுப்போகிறதோ அது நீதியாக இருக்க முடியாது. ஸ்ரீவைகுண்டத்தில்
சார்பு நீதிமன்றமானது பல தடைகளை தாண்டி வந்திருக்கிறது என்றார். உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா பேசுகையில், ஸ்ரீ வைகுண்டம் நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலே 163 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கப்பட்ட நீதிமன்றமாகும். இதன் ஆளுகை வரைமுறை விருதுநகர் மாவட்டத்தின் எல்லை வரை இருந்ததாக சொல்லப்படுகிறது. வழக்கறிஞர்களாகிய நமக்கு சட்டப்பணிகள் மட்டுமல்லாது சமுதாய பணியும் தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றார். இவ்விழாவில் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி செல்வம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன், தலைமை குற்றவியல் நடுவர் செல்வகுமார், ஸ்ரீ வைகுண்டம் சார்பு நீதிமன்ற நீதிபதி நம்பிராஜன், நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் நீதிபதி மகாராஜன், உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி முத்துலட்சுமி, ஸ்ரீ வைகுண்டம் வழக்கறிஞர் சங்க தலைவர் ஆறுமுக பெருமாள், சார்பு நீதிமன்றங்களின் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் கேரள வியாபாரிகளின் வருகையால் மீன்களின் விலை உயர்ந்துள்ளது. இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சி. 62 நாட்களுக்கு பிறகு நேற்று முன்தினம் அதிகாலையில் தூத்துக்குடியில் இருந்து 250 மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அதேபோல் தருவைக்குளம், வேம்பார் போன்ற பகுதிகளில் இருந்தும் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடித்து விட்டு 7:30 முதல் கரைக்கு திரும்பி வர தொடங்கினர். சுமார் 2 பிறகு கடலுக்குள் சென்ற மீனவர்களின் வலையில் பாறை, ஊளி, விலமீன், நெத்திலி, நகரை, செந்நகரை, கணவாய், சீலா, மஞ்சள் பாறை, சில்வர் பாறை, கிலாத்தி, கோழி தீவனத்திற்கு பயன்படுத்தப்படும் கலசல் மீன்கள் மற்றும் நண்டுகள் அதிக அளவு கிடைத்தன. இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மீன்கள் வாங்க தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்து குவிந்தனர். அவர்கள் நல்ல விலை கொடுத்து மீன்களை வாங்கினர். மேலும் தூத்துக்குடி மக்களுக்கு இரவே மீன்களை வாங்கினால் நன்றாக இருக்கும் என்பதால் மீன்பிடி துறைமுகத்திற்கு நேரடியாக வந்து குழுக்களாக சேர்ந்து தங்களுக்கு பிடித்த மீன்களை ஏலம் எடுத்தனர். இதனால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கூட்டம் மீன்பிடி துறைமுக ஏலக்கூடம் களை கட்டியது. போட்டி போட்டு வாங்கியதால் மீன்கள் விலையும் உயர்ந்து காணப்பட்டது. சீலா மீன் கிலோ ₹1200 முதல் ₹1300 வரையிலும், வில மீன் ₹600, பூலி மீன் ₹650, பாறை மீன் ₹700, நண்டு ₹350, சாலை மீன் 1 2500 முதல் 3000 வரையிலும், வங்கள பாறை 2500 விற்பனை செய்யப்பட்டது. மீன்பிடி தடைகாலம் முடிந்து கடலுக்குள் சென்ற மீனவர்கள் வலையில் அதிக மீன்கள் சிக்கியதாலும் மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்ததாலும் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் நகர ஒன்றிய பகுதி பேரூர் கழக அளவிலான திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி பொறுப்புகளுக்கு ஜூன் 30 விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வடக்கு மாவட்ட செயலாளர் அமைச்சர் கீதா ஜீவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் நகர ஒன்றிய பகுதி பேரூர் கழக அளவில் இளைஞரணி பொறுப்பிற்கு விண்ணப்பம் செய்திட அறிவித்துள்ளார். அதன்படி அறிவிப்பிற்கு இணங்க தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து நகர ஒன்றிய பகுதி பேரூர் கழக அளவில் இளைஞரணி பொறுப்பிற்கு வர விரும்பும் இளைஞர்கள் அனைவரும் வருகின்ற 30 மாவட்ட கழக அலுவலகமான தூத்துக்குடி கலைஞர் அரங்கத்தில் விண்ணப்பம் செய்திட வேண்டும். விண்ணப்பம் செய்துள்ளவர்களில் தகுதியானவர்களை நேர்காணல் மூலம் தேர்வு செய்வார்கள். விண்ணப்ப படிவங்கள் ஏற்கனவே முரசொலி நாளிதழில் வந்துள்ளது. மேலும்
மாவட்ட கழக அலுவலகத்திலும் பெற்றுக்கொள்ளலாம். வயது வரம்பு 35 இருக்க வேண்டும். ஏற்கனவே இளைஞரணி பொறுப்பில் இருப்பவர்களும் மீண்டும் பொறுப்பிற்கு வர விரும்பினால் புதிதாக விண்ணப்பம் செய்திட வேண்டும். மேலும் விண்ணப்பத்தில் கேட்கப்பட்ட அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்து பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒட்டி விண்ணப்பித்திட வேண்டும். அத்துடன் வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, கல்வி சான்றிதழ் நகல் இணைப்பது அவசியம். இவ்வாறு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் மாவட்ட திறனாய்வு போட்டிக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் செந்தில் ராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2024 சர்வதேச திறனாய்வு போட்டிகள் பிரான்ஸ் நாட்டில் உள்ள லியான் நகரில் செப்டம்பர் 2024 நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு முதல்கட்டமாக கல்வி நிறுவனங்களில் பயில்வோர், தனிநபர் மற்றும் தொழில் நிறுவனங்களில் பணிபுரிவோர் ஆகிய 3 பிரிவுகளாக மாவட்ட அளவில் திறனாய்வு போட்டிகள் நடைபெறவுள்ளது. 1/1/1999 அன்றோ அல்லது அதற்கு பின் பிறந்த மாணவ மாணவிகள் மற்றும் ஆண் பெண் என இருபாலரும் இந்த போட்டிகளில் பங்கேற்க தகுதியுடையவர் ஆவர். 55 தொழில் பிரிவுகளில் தங்களது தனித்திறனை வெளிப்படுத்தும் விதமாக நடைபெறவிருக்கும் இந்த போட்டிகளில் தொழில் நிறுவனங்களில் பணிபுரிகின்றவர்கள், ஐடிஐ பயிற்சியாளர்கள், பள்ளி பொறியியல் கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தொழில்நுட்பக் கல்லூரி, மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த நர்சிங் கல்லூரி போன்ற கல்லூரிகளில் பயில்வோர் மற்றும் பயின்று முடித்தவர்கள் மற்றும் தனிநபர் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொள்ளலாம். போட்டியில் கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் www.nanmudalvan.tn.gov.in TN ஸ்கில் என்ற இணையதளம் மூலம் வருகின்ற 30 தேதி வரை தங்களது விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.